ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்பது பழையநூறு நீதி சொன்ன பச்சை பொய்யை போல ஒரு பொய். ஆல் ஆர் நாட் ஈக்குவல் பிஃபோர் லா. வலிமை மிகுந்தவன் கையில் சட்டம் சிக்கிக்கொள்ளும், அவ்வளவுதான். அதெல்லாம் உண்மையே இல்லை. பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இந்த சட்டத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கொள்வார்கள், அடாவடியானவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். தன் எழுத்துக்களால் தமிழ் கூறும் நல் உலகை கொண்டாட வைத்தவர், சொல்ல கொதிக்குதடா நெஞ்சு மூலம் சமூகத்தை நேசிக்கச் சொன்னவர், அரசியல் மேடைகளில் சரவெடியாக அதிர வைத்தவர், பேச்சு எழுத்து நடிப்பு என்று பல துறைகளில் தடைக்கே உரித்தான வகையில் கேட்போரின் செவிகளையும் பார்ப்போரின் மனதையும் பல்லாங்குழி ஆடியவர், ஒரு நொடி கரண்ட் எம்எல்ஏவாக வசியம் செய்த நடிப்பை தந்திருக்கும் ஐயா பழக்கருப்பையா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். பெரும் மதிப்புக்குரிய தனஞ்சயன் அவர்களே, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அழகர் மலை, அழகரையும் மதுரை சொக்கனையும் சார்ந்து இந்த படத்தை தொடங்கி அவர்களுடைய கையிலேயே அந்த படத்தை விட்டுவிட்டு கடைசியில் அது சிறப்பாக கரையேறும் வண்ணம் அவர்களே கொண்டு வந்து மிகச்சிறப்பாக சேர்த்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய மிகச்சிறந்த தெய்வ நம்பிக்கை. ரொம்ப எளிமையாக எல்லாமே நடக்கும்படியாக ஒரு நிலை வந்திருக்கிறது. இயக்குனர் மணிவர்மன் நல்ல உயரத்திற்கு இந்த படத்தின் வாயிலாக போவார். ரொம்ப இயல்பாக எளிமையாக வேளா ராமமூர்த்தி சொன்னார், மலையாளத்தில் ஒரு படத்தை குறிப்பிட்டு அந்த படம் எப்படி சாதாரணமாக எடுக்கப்பட்டு பிறகு அதுதான் பேச்சானதோ அதுபோல இந்த படமும் சாதாரணமாக எடுக்கப்பட்டு சாதாரணமான மனிதர்கள் எல்லாரும் புதுசு, இசை புதிது, கேமரா மற்ற எல்லாமே, கேமராமேன் மட்டும்தான் பழையவர். அவரே ஒரு தயாரிப்பாளராக ஆக வேண்டும் என்று கருதி இருக்கிறார் என்று சொன்னால் கதையை கேட்டவுடன் இதை நாம் விட்டுவிட வேண்டாம் இந்த குதிரையை என்று அவரும் கருதி இருக்க வேண்டும். ஆகவே அழகர் நம்முடைய கேமராமேன் ரொம்ப பிள்ளை உண்டாவது ரொம்ப எளிது, அது வெளிவருவது என்பது சாதாரணமான காரியம் இல்லை. அதனால தான் எனக்கு டெலிவரி என்று பெயர். ஆக அந்த டெலிவரி தனஞ்சயனால் நடக்கிற காரணத்தினால் மிக எளிதாக அந்த பிள்ளை வெளியேறி அது அந்த சிறப்பு நிலையை பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தனஞ்சயன் இந்த படத்தை வாங்குகிறார், இவர் தான் ஓட்டப்போகிறார் என்று தெரிந்தவுடனே நான் இந்த படம் முழுவதையும் பார்க்கவில்லை, என்னுடைய பகுதிக்கு மட்டும்தான் டப்பிங் பேசுகிற போது பார்த்தேன். அதனாலே அவர் வாங்கிவிட்டார் என்று தெரிந்தவுடன் மிகச்சிறந்த குதிரை என்று தான் அவர் தேர்ந்தெடுப்பார். ஆகவே இந்த படம் வெற்றி பெறுவதற்கான எல்லா தகுதிகளும் உள்ள படம் என்று கருதி அவர்கள் ஒருவருக்கொருவர் வணிகம், முற்றிலுமாக வணிகம். அது சிறப்பாக இருக்கும் என்றால், அது நமக்கு பயன்படும் என்றால், நம்முடைய முதலீட்டுக்கு உதவும் என்றால் அதற்கு தான் வருவார்களே தவிர சினிமாவில் அரசியலில் ரெண்டிலும் நட்பு என்பதே கிடையாது. ரெண்டிலும் கிடையாது, அரசியலிலும் கிடையாது, சினிமாவிலும் கிடையாது. முழு தகுதி தான் சினிமா. அவன் தெலுங்கு பேசுகிறானா மலையாளம் பேசுகிறானா, அவன் புதியவனா பழையவனா, எதுவும் கிடையாது. அதுக்கு தன்னுடைய மகனை கதாநாயகனாக போட்டு எடுக்க வேண்டும் என்று எந்த தயாரிப்பாளரும் நினைப்பதில்லை. நினைக்கலாம், பிறகு அவரும் இருக்க மாட்டார், அவர் மகனும் இருக்க மாட்டார். ஆகவே எல்லாமே ஒரு பெரிய போட்டி உலகமும் தகுதி மட்டுமே நிற்கின்ற உலகமும் சினிமா உலகம். அரசியல் கூட பல வகையாக இருக்கும். ஆகவே அந்த வகையில் ஒரு நொடி என்று பேருக்கு பெயரிடப்பட்டு மிகச்சிறப்பாக வேளா ராமமூர்த்தி அந்த பாத்திரமாகவே இருப்பார். அவர் ஒரு நடிகர் என்பது நமக்கு இப்பொழுது தெரிகிறது, ஆனால் அவர் மிகச்சிறந்த கதையாசிரியர். தமிழ்நாட்டினுடைய கிராமப்பகுதி வாழ்க்கையையும் அவருடைய மனநிலைகளையும் அந்த மண்ணின் மனத்தையும் அப்படியே எழுத்தில் கொண்டு வருவதில் அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நான் நிறைய நாவல்கள் படிக்கின்ற பழக்கம் உடையவன் இல்லை. அப்படி படித்தால் டால்ஸ்டாயை படிக்க வேண்டும், தஸ்தாயெவ்ஸ்கியை படிக்க வேண்டும் என்று நினைப்பேன். ரொம்ப குறுகிய பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்முடைய பொழுது எதுவும் வீணாகிவிடக்கூடாது என்று கருதுவேன். எந்த ஒன்றையும் திரும்ப பிடிக்க முடியும், பொழுதை பிடிக்க முடியாது. ஆகவே படிப்பது என்பது இட் ஷுட் எலிவேட் மீ. ஒரு அங்குலமாவது அது உயர்த்தாதென்றால் அந்த புத்தகத்தை படிப்பதற்கு நான் விரும்புவதில்லை.
ஆனால் வேளா ராமமூர்த்தி கதை ஒன்றை படித்த பிறகு அவருடைய கதையை அடுத்தடுத்து என்ன எழுதியிருக்கிறார் என்று தேடி படிக்கும்படியாக. ஏனென்றால் அந்த மண்ணின் தன்மை அது ஒரு பெரிய சிறப்பு. ஆகவே அவர் ஒரு எழுத்தாளர், திரைப்பட கலைஞராகவும் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறார். மணிவர்மன் அந்தந்த பாத்திரங்களுக்குரியவர்களை தேடி பிடித்து மிகச்சிறப்பாக அமைத்திருக்கிறார். நிகழ்கால ஒரு காலகட்டத்தினுடைய திரைப்படங்களை மட்டும் எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் பார்த்தால் அந்த காலம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். மிகச்சிறந்த காலமா, மிக மோசமான காலமா என்பதும், 1920-க்கும் 1970-க்கும் இடையே காந்தி அவருடைய செல்வாக்கு இந்த நாட்டை வழி நடத்திய போது இந்த நாட்டினுடைய கதைகள் இப்படி இருந்தன. 70-க்கும் இப்பொழுது 2020-க்கும் இடையே உள்ள காலத்தில் வந்த கதைகளெல்லாம் எப்படி இருக்கின்றன என்று நீங்கள் பார்த்தால் காலம் மாறியிருக்கும், ஆகவே கதைகளின் போக்கும் மாறியிருக்கும். இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு அடாபடியானவர், ஒரு சாதாரணமான ஏழை ஒருவனை 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பது, 3 லட்சம் ரூபாய் 6 மாதத்திற்கு வட்டி கேட்பது, அவன் மாட்டி கொண்டு விட்டால் அவனை உறிஞ்சி எடுத்து விடுவது, பிறகு அவன் காணாமல் போவான் என்றெல்லாம், அத்தகைய ஒரு கலவரமான அடாவடியான ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். அதனாலே தான் இது போன்ற கதைகள் எல்லாம் வெளிவருகின்றன. எப்பொழுதும் காலத்தை மீறி கதை வர முடியாது, காலத்தை தாண்டி வரவே முடியாது, காலத்திற்கு முன்னால் போய் குதிக்க முடியாது. பழைய காலத்தை சொல்லலாம் அல்லது நிகழ்காலத்தை அப்படியே படம் பிடிக்கலாம், அதுதான் வெற்றி பெறும். இந்த கதை ஒரு அடாவடியான ஒரு மனிதனுடைய செயல்பாட்டில் ஒரு ரொம்ப பணிவான, ரொம்ப அடங்கி போகின்ற இயல்புடைய ஒருவன் மாட்டிக்கொண்டு அவன் எப்படி வெளிவருகிறான். இதிலே ஒரு கதாநாயகன் இன்ஸ்பெக்டராக வந்து அவர் அந்த வேடத்திற்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறார், ரொம்ப இயல்பாக இருக்கிறார். ஆகவே எல்லோரையும் பார்க்கிறேன், அவ்வளவு பேர் 30 வயசுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். மியூசிக் அமைத்தவர், கதாநாயகன், கதாநாயகன் எல்லாரும் ரொம்ப டெக்னீஷியன்ஸ் ரொம்ப குறைந்த வயசு இருப்பது என்பது அருமையானது. பாட்டு எழுதியவர்கள் 3 பேரும் ரொம்ப புதியவர்கள். நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்று வாருங்கள். தமிழ் வந்து எல்லாரும் வந்திருக்கிறார்கள். சரியான வாய்ப்புகள் கிடைத்தால் பிறகு மீண்டும் நீங்கள் 10 பேருக்கு அறிமுகமாகிவிட்டால் பிறகு மீண்டும் பிறகு உங்களுடைய பாட்டும் சிறந்த பாட்டாக ஆகிவிடும். அதனாலே அந்த வகையில் பார்த்தால் இந்த கதை ஒரு பெரிய போராட்டமான கதை. ஏன் இது வெற்றி பெறும் என்றால், ஒரு இன்ஸ்பெக்டர், ரொம்ப ஹானஸ்ட் இன்ஸ்பெக்டர்கள், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே 10 பேர் இருப்பார்கள், அதில் ஒருவரை பற்றிய கதையை இவர் எடுத்திருக்கிறார். அவர் எடுத்த கதை இன்ஸ்பெக்டர் கடைசியில் நான் முழுவதும் படம் பார்க்கவில்லை. ஆகவே நான் ஒரு அடாவடியான வேலராமமூர்த்திக்கு பின்புலத்தில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ, எனக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் பெரிய மோதல் வருகிறது. 5 வருஷம்தான் நீ கரை வேட்டியை உரி விடுவேன் என்று அப்படியெல்லாம் அந்த படத்தில் அப்படி பேசும்போது அது பாருங்கள், உங்களுக்கு அரங்கிலே சொல்கிறேன், பெரிய வரவேற்பை பெறும். ஏனென்றால் அப்படி ஒரு இன்ஸ்பெக்டரால் பேசவும் முடியாது, அது உண்மையே இல்லை, அது உண்மையே இல்லை. எந்த எம்எல்ஏயும் எந்த மந்திரியையும் இன்றைக்கு இருக்கிற எந்த அரசையும் ஏவனும் எதுவும் செய்ய முடியாது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்பது பழையநூறு நீதி சொன்ன பச்சை பொய்யை போல ஒரு பொய். ஆல் ஆர் நாட் ஈக்குவல் பிஃபோர் லா. வலிமை மிகுந்தவன் கையில் சட்டம் சிக்கிக்கொள்ளும், அவ்வளவுதான். அதெல்லாம் உண்மையே இல்லை. பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இந்த சட்டத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கொள்வார்கள், அடாவடியானவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இதிலே முண்டுவதற்கு நம்முடைய கதாநாயகனைப் போல, நம்முடைய மணிவர்மன் உருவாக்கியிருக்கிற கதை தலைவனைப் போல ஒருவன் வருகின்ற போது அந்த எம்எல்ஏ நேருக்கு நேர் பேசுகிறார். இவனுடைய சட்டையை உரி விடுவேன் என்று எம்எல்ஏ சொல்வதற்கு பதிலாக உன்னுடைய கரை வேட்டியை உரி விடுவேன் என்று நம்முடைய இன்ஸ்பெக்டர் பேசுகிறார் என்று சொன்னார். ஐயா என்னையா அவங்க அவமானமா போச்சு, என்னன்னு கேளுங்க, அவங்கள நேருக்கு நேர் பேசுறாயா, ஒரு காக்கி சட்டக்காரன் இருடா, 9 ஓட்டையும் மூடுறா, அதுக்கு நேரம் இருக்கா அப்படின்னு சொல்றதே ஒரு பின்வாங்கல் தான், அதுவே ஒரு பின்வாங்கல் தான். ஆகவே எல்லா ஊர்களிலும் அடாவடியானவர்கள் இருப்பார்கள். அடாவடியானவர்கள் யாருடைய வலிமையிலே இருப்பார்கள் என்றால் எம்எல்ஏக்கள், மந்திரிகள் இவர்களுடைய வலிமையிலே தான் இருப்பார்கள். அதனாலே தான் இந்த கதை வெற்றி பெறுகின்ற போது, இந்த கதை போகின்ற போக்கிலே உங்களுக்கு ஏன் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று சொன்னால், அடாவடித்தனம் ஒழியும் என்று நீங்கள் திண்ணமாக நம்புகிறீர்கள், அது ஒழிய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்,
அதற்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறார் என்று நினைக்கிறீர்கள். உங்களுக்கு மன ஆறுதலுக்காக மணிவர்மன் இந்த கதையை. அடாவடித்தனம் ஒழியவே ஒழியாது, இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்பில் ஒழியாது, என்னை போன்ற எம்எல்ஏக்கள் ஒழியவே மாட்டார்கள், அதற்காகவே வருகின்றவர்கள் அவர்கள். அதனாலே அதிகாரம் பரவலாக்கப்படுகின்ற போது அடாவடித்தனமும் பரவலாக்கப்படும். ஆகவே வேளா ராமமூர்த்திகள் எதன் யாருடைய வலிமையில் நிற்கிறார்கள் என்றால் ஆளுங்கட்சிக்காரர்களுடைய வலிமையில் நிற்பார்கள். ஏன் இந்த படம் உறுதியாக வெற்றி பெறும் என்றால், நடக்காத கனவு நடக்கும், நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள். தொலைஞ்சாயா ஒரு எம்எல்ஏ கடைசியில் ஒரு இன்ஸ்பெக்டர் சாதிச்சு விட்டான் பாரு, சாதிச்சு விட்டான் பாரு அப்படின்னு சொல்லையில பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், யாரும் பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுவான், ஆனால் எல்லாருமே பொய் சொல்லுவான். பொய் சொல்லக்கூடாதுன்னு இவன் ஏன் சொல்கிறான்னா, தன்னிடம் பிறர் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறானே தவிர இவன் பிறரிடமெல்லாம் சொல்லுவான். அது மாதிரி பொயட்டிக் ஜஸ்டிஸ் இந்த கதையில் அமைந்திருக்கும். கடைசியில் ராவணன் தான் வீழ வேண்டும், ராமன் தான் வெல்ல வேண்டும், நீதி தான் வெல்ல வேண்டும். எல்லா மனிதர்களும் நீதி வெல்லுமானால் நாம் எல்லோரும் ஒவ்வொரு ஆளும் வேளா ராமமூர்த்தி போல வலிமையான உடம்போடு இருக்க முடியாது. நம்ம இந்த நியாயத்தை நீதிமன்றத்திடமும் போலீஸிடமும் அரசிடமும் கொடுத்து விட்டு நாம் நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் நம்மை உறிஞ்சுகிறார்கள் என்கின்ற போது, யார் காக்க வேண்டியவர்களோ அவர்கள் இதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்கின்ற போது, இதை அடித்து வெல்வதற்கு ஒரு கதாநாயகன், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்பது கரப்ட் டிபார்ட்மெண்ட், கரப்ட் டு தி கோர், அது மாதிரி ஒரு நீதிமன்றம் குறைவான கரப்ட், மிச்சம் ரொம்ப அதிகமான கரப்ட் போலீஸ், இவர்கள் காப்பார்கள் என்று நாம் நினைப்பதற்கு ஒன்றும் வேலையே இல்லை. ஆகவே இதிலே ஒருவன் அப்படி வருகிறான், அவன் இந்த உலகத்தை மாற்றி அமைப்பான் என்று நம்புகின்ற போது, இந்த வேளா ராமமூர்த்தியிடம் மாட்டிக்கொண்ட எம்எஸ் பாஸ்கரன் வெற்றி பெறுகிறார், அவருடைய மனைவியினுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது என்பது அல்ல, நம் எல்லோருடைய மனைவிகளின் கண்ணீரும் நம் எல்லோருடைய கண்ணீரும் துடைக்கப்படுகிறது என்கின்ற ஆறுதலை இந்த படம் தருகின்ற போது, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. இது வெற்றி அடையும்.